Mummy's Choice – Udayam Varna Fancy Border Dothis & Shirt உலக நாடுகள் கண்டு வியக்கத்தக்கும் வகையில் ஒரு பரிசு தொகையை தென்கொரிய அரசு அறிவிச்சிருக்காங்க அதாவது மூன்று குழந்தைகள் பெற்றுக்கிட்டா எழுபது லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தென்கொரிய அரசு அறிவிச்சிருக்கு உலகிலேயே பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருக்கும் நாடாக தென்கொரியா இருக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை குறைத்துக் கொள்ளுங்க என மற்ற நாடுகள் அறிவுரை கூறும் மத்தியில் தென்கொரிய அரசு மட்டும் மூன்று குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கிட்டா எழுபது லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகள் பிறப்பு விகிதம் சரிந்து வரும் தென்கொரியாவில் சவுத் ஜியோன்சாங் மாகாணத்தின் தலைநகரான சேக்வானில் இறப்பு விகிதத்தை

அதே போல மக்கள் தொகையும் அந்த நாட்டுல ஒரு மில்லியனுக்கு கீழே கம்மியாயிட்டு வரனால அரசு அதிகாரிகளை இந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சிக்கு உள்ளாக வச்சிருக்கு அதன் அடிப்படையில அந்த நகர நிர்வாகத்தினர் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அதன்படி அந்த நகரில் திருமணமாகும் ஒரு புதிய தம்பதிகளுக்கு ஒரு லட்சம் டாலர் கடன் தொகை வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்திய மதிப்புப்படி அந்த பணம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு சமமாகும் இந்த சட்டத்தை விரிவா சொல்லணும் அப்படின்னா தம்பதியர் ஒரு குழந்தை பெற்றா வாங்கிய கடனுக்கு வட்டி எதுவும் செலுத்த தேவையில்லையா அதே மாதிரி அவங்க ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா கடன் தொகையில முப்பது சதவீதத்தை கட்ட தேவையில்லை மூன்றாவது குழந்தை பெற்றுக்கிட்டா வாங்கிய கடன் முழுவதையும் கட்ட தேவையில்லை அப்படின்ற திட்டத்தை அந்த அரசு அறிவிச்சிருக்கு தென்கொரிய நகரத்தில் அமலாக இருக்கும் இந்த பரிசு திட்டம் அந்த நகர பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் என நம்பப்படுது உலகிலேயே பிறப்பு விகிதம் மிகவும் கம்மியான இருக்க நாடாக தென்கொரியா மாறி இருக்கு அங்க மட்டும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டும் ஒரு மில்லியன் ஜோடிகளுக்கு திருமணம் செய்திருக்காங்க இவர்களில் நாற்பது பேருக்கு குழந்தையே கிடையாது முடியாது புள்ளி விவரம் சொல்லுது எனவேதான் இதை சரி கட்டும் நோக்கத்துல அந்த நாட்டுல பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயிரத்தி அமெரிக்க டாலர்கள் உதவி தொகையாக அளிக்கும் திட்டத்தை வரும் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் செயல்படுத்த தென்கொரிய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க